தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தில்லியில் கூடுகிறது மத்திய அமைச்சரவை. விவசாயிகள் போராட்டம், மத்திய பட்ஜெட் குறித்து ஆலோசனை. விவசாயிகள் போராட்டம் எதிரொலி, தில்லி செங்கோட்டை பகுதியில் கூடுதல் பாதுகாப்பு. இந்தியாவிலிருந்து 9 நாடுகளுக்கு 60 லட்சம் கொரோனா தடுப்பூசிகள் அனுப்பி வைப்பு. ஐநாவில் இந்திய துணை பிரதிநிதி தகவல். சென்னையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்பு. நேபாளத்தில் கொரோனா தடுப்பூசி போடும் பணி தொடங்கியது. முதல் கட்டமாக முன்கள பணியாளர்களுக்கு செலுத்தப்படுகிறது. இந்தியா சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இங்கிலாந்து கிரிக்கெட் அணி வீரர்கள் சென்னை வருகை. கொரோனா நடைமுறைகள் முடிந்த பிறகு பயிற்சியில் ஈடுபட உள்ளதாக தகவல்.